Hello friends, today also I have a program in Nethra TV, so hope you enjoy. Welcome to my channel. என்னுடைய இது சம்பந்தமான பயணம் தொடங்கினது வந்து என்னுடைய பாடசாலை காலத்துல இருந்து. நான் நிறைய கலை நிகழ்ச்சிகள்ல எப்பயுமே நாட்டம் உள்ளவர். அப்ப என்னுடைய தாய் தந்தையர், உண்மையில தந்தை சொல்லணும், ரொம்ப மோட்டிவேட் பண்ணி பண்ணி எனக்கு பிராக்டிக்கலான பயிற்சிகளையும் வீட்டிலேயே கொடுத்து என்னை மோட்டிவேட் பண்ணி எல்லா விதமான செயல்களையும் ஈடுபட வைப்பாரு. அதே நேரம் இந்த பயணம் அப்படியே தொடர்ந்து போகும்போது பாடசாலை காலத்துக்கு பிறகு தொழில் ரீதியா நான் எங்கேஜ் ஆக வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. 2011 என்னுடைய வாழ்க்கை ஒரு பூஜ்ய நிலைக்கு வந்துருச்சு. நான் வேலை செய்த இடம் மூடிட்டாங்க, நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு இருக்கும்போது பண ரீதியாக என்னுடைய தலைமைத்துவம் என்னுடைய லைஃப் ஒரு பூஜ்ய நிலைக்கு வந்தது. அப்போ நான் ஒரு முடிவெடுத்தேன், தேசிய இளைஞர் படையணிக்கு சேரணும் அப்படின்றதுக்காக ஒரு பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமா. அங்கே போய் அந்த 3 மந்த்ஸ் கோர்ஸ் எடுக்கும்போது தான் என்னுடைய வாழ்க்கை ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய விஷயங்களை நான் எனக்குள்ளே ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டேன். நிறைய ஹெச்ஆர் குவாலிட்டிஸ் இருக்குது, பீப்புள்ஸ் பர்சனாக இருக்கிறேன், நிறைய கலைகள் நாட்டம் இருக்குது. இப்படி இருக்கும்போது நான் ஒரு முன் உதாரணமாக திகழ ஆரம்பிச்சிட்டேன். அதே நேரம் எனக்கு ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் கிடைச்சது. கண்டி மாவட்டத்தில் விருது பெற்ற பெஸ்ட் ரேஞ்சர் என்னைய ரெக்கக்னைஸ் பண்ணினாங்க. அதே நேரம் அந்த இளைஞர்களுக்கு நான் ஒரு முன் உதாரணமாகவே இருந்ததுனால என்னைய அந்த ஆளுமை அபிவிருத்தி தலைமைத்துவ பயிற்சிக்கு என்னைய அப்படியே ரெக்ரூட் பண்ணிட்டாங்க. அன்றையிலிருந்து நான் அந்த ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றுக்கா ஒவ்வொரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ், கருத்தரங்குகள், இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ், மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சது தான் இந்த பயணம் போய்கொண்டே இருக்குது. அதுக்கப்புறம் நான் தேசிய இளைஞர் படையணிக்கு பிறகு HSBC குளோபல் சர்வீஸ் சென்டரில் வேலை செய்தேன். அந்த நேரமும் நிறைய சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறது. அது மட்டும் இல்லாமல் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் இன்டர்நேஷனல் என்ற ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. அதுலேயும் என்னால் ஒரு லீடர்ஷிப், கம்யூனிகேஷன் இந்த விடயங்களில் உயர்ந்த நிலைக்கு ஒவ்வொரு படிப்படியாக அச்சீவ் பண்ணி நான் அனுபவித்த அந்த விஷயங்களை என்னால் மற்றவங்களுக்கு கொடுக்க கூடியதாக இருந்துச்சு. அப்போ என்னால் அறிஞ்சிக்க கூடியதாக இருந்துச்சு நான் இந்த விடயத்தில் ஒரு பெஸ்டான விஷயத்தை இந்த சமூகத்துக்கு கொடுக்க முடியும், ஈவன் ஒரு ஆளுக்காவது கொடுக்க முடியும்ன்ற தொடங்கின பயணம் தான் இன்று வரை போயிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. நான் மட்டும் அனைத்து விதத்திலும் தோல்வியையே சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று எப்பொழுதும் எதிர்மறையாகவே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். மோட்டிவேஷன் என்பது அவர்களுக்கு தான் மிக முக்கியமாக தேவைப்படுவதாக நான் நினைக்கின்றேன். உண்மையில் இது வந்து மனித இயல்பு. எல்லாரும் எல்லா நேரத்திலையும் நேர்மறையாகவே இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே முடியாது. ஒரு நாள் நேர்மறையா இருக்கிறால் அடுத்த நாள் ரொம்ப எதிர்மறையா இருப்பாங்க. இது என்ன எனக்கு மட்டும் நடக்குது? நாங்க எங்கட துக்கத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், அழுவோம், கவலையை யார்ட்ட ஒரு நண்பர்கிட்ட பகிர்ந்து கொள்வோம், இல்ல அம்மாட்ட அப்பாட்ட. இப்படி நாங்க வந்து இன்னொரு நாள் எதிர்மறையா இருக்கலாம். ஆனா முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா எங்களுக்குள்ள அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்குதா. அந்த செல்ஃப் மோட்டிவேஷனை வளர்த்து கொள்றதுக்கு நிறைய பிராக்டிக்கலான விஷயங்கள், நிறைய தியரட்டிக்கல் விஷயங்கள் கிடைக்குது. பாடசாலையில ஆசிரியர்களும் சொல்லி கொடுக்குறாங்க, பெற்றோர்களும் நிறைய இப்ப எல்லாம் நிறைய பெற்றோர்கள் அதுல நாலேஜபிளா இருக்கிறாங்க சொல்றாங்க. ஆனா டீனேஜர்ஸும் சரி, எடால்ஸா இருக்கிற நாங்களும் சரி, எல்லா நேரத்திலையும் மற்றவர்கள் சொல்றதை கேட்டுட்டே இருக்க மாட்டோம். எப்பயோ ஒரு விடயத்துல இக்னோர் பண்ணதான் செய்வோம். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா நாங்க எங்களை செல்ஃப் லவ் பண்றோமா, நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் வரணும் அப்படின்ற ஒரு உந்துதல் எங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமா அதை நாங்கள் ஓவர் கம் பண்ணிடலாம். ஆனா அந்த நாலேஜை எடுக்கிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும், பிராக்டிக்கலான சில விஷயங்களை நாங்கள் கட்டாயம் எங்க நடைமுறை வாழ்க்கையில பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து ஒரு விடயத்தை 21 நாளைக்கு தொடர்ந்து செய்தீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அது உங்களோட பழக்கத்துல வந்துடும். ஒரு டெய்லி ரூட்டீன்ல அது உங்களுக்கு கட்டாயம் இருக்கும். அப்ப அந்த நாலேஜை எடுக்கிறதுக்கான முயற்சியாவது எங்களால செய்ய முடியும்னு சொன்னா நிச்சயமா ஒரு மாற்றம் ஏற்படும். நிச்சயமாக நீங்க ஒரு நல்ல ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீங்க. அதாவது நாங்க சமூக வலைதளங்களிலும் சரி அல்லது பாடசாலைகளிலும் சரி நிறைய இடங்களில் தியரட்டிக்கலா இதை சொல்வதற்கு நிறைய பேர் இருக்கின்றது. பிராக்டிக்கலாக என்னென்ன வழிமுறைகளை நீங்க வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஓகே, பிராக்டிக்கலா நான் சொல்லணும்னு சொன்னா முதல்ல நீங்க நான் சொன்னேன் செல்ஃப் லவ்னு சொல்லி நீங்க உங்களையே ஆதரவா பார்த்துக்கொள்ளுங்க. நான் எப்படி இந்த நடையுடை பாவனை இருக்கணும், நான் எப்படி ஒரு ஆள்கிட்ட பேசணும். நீங்க உங்களோடய பேசலாம். ஒரு நாள் முடிந்த பிறகு பெட்டுக்கு போற ஒரு டைம் இருக்கும், ஒரு 10 மினிட்ஸ் உங்களோட பேசுங்க. இன்றைய நாளில் நான் என்ன அவமானங்களை சந்தித்தேன், இன்றைய நாளில் நான் யார் யாரையெல்லாம் சந்திச்சு என்னென்ன விடயங்களை நான் ஹேண்டில் பண்ணேன். சில நல்ல விஷயங்கள் செய்திருப்பீங்க, உங்களுக்கு பெருமையாக இருக்கும், அடே நான் இந்த விஷயத்தை செய்துட்டேன். செல்ஃப் அப்ரிஷியேஷன் பண்ணுங்கள், நான் இதை செய்துட்டேன். ஸோ இதே விடயம் இன்னொரு நாளைக்கு நடக்கலாம், நான் இதை விட பெட்டராக ஏதாச்சும் பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கி நான் அவமானத்தை சந்திச்சினேன், இதை நான் எப்படி தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்னு நீங்களே யோசிங்க. ஓகே, இதை தவிர்க்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும் இல்லை, அதை நான் எப்படி அறிஞ்சு கொள்ளலாம் அப்படின்ட்டு நீங்களே உங்களுக்கு கதைச்சி அப்ரிஷியேஷன் கொடுங்க. சின்ன ஒரு விடயம்னாலும் நீங்களே செலிப்ரேட் பண்ணுங்கள். ஒரு ஒரு நண்பர் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் அதை ஒரு சின்ன ஒரு விடயம்னாலும் நீங்கள் உங்களை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள்.
நடைமுறை பாவனைகளை மாத்துங்க. இன்னைக்கு ஒரு விதமான ட்ரெஸ் உடுத்தி நான் கம்ஃபர்டபுளா இருக்கிறேன்னு தெரிஞ்சா அடுத்த நாள் அதே ஒரு அதை விட நல்ல ட்ரெஸ் உடுத்தணும், இப்படி செய்யணும். உங்களுக்குள்ள விஷயங்களை நீங்க ஒவ்வொரு விடயமா மாத்துங்க. செல்ஃப் லவ் மிக மிக முக்கியம். அந்த செல்ஃப் லவ்னு இருக்கும்போது நாங்க எங்களை பத்தி செல்ஃப் ரெஸ்பெக்ட் பத்தி யோசிப்போம். அப்ப நாங்க எங்களுக்கான நாலேஜ் எடுக்கிறதுக்கு தான் பாத்துக்கணும் கொண்டு இருப்போம். எப்ப நாங்க செல்ஃப் லவ் நிறைய இருக்குதோ மற்றவங்களையும் நாங்க அதே மாதிரி கவனிச்சு கொள்வோம். அப்ப நாங்க ரெஸ்பெக்ட எதிர்பார்த்து துரத்தி கொண்டு இருக்க தேவையில்ல. எங்களுக்கான ரெஸ்பெக்ட் கட்டாயம் கிடைக்கும், ஏன்னா நாங்க மத்தவங்களையும் அன்பா பாத்துக்குவோம், மரியாதை கொடுப்போம், இதெல்லாம் இருக்கும்.